பல்வேறு எதிர்ப்புகளை கடந்து சௌராஷ்டிரா மொழி வேதாகமம் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. கடந்த மே 1 மதுரை கீழவாசலில் உள்ள சிஎஸ்ஐ திருச்சபையில் பேராயர் ஜோசப் ஜெபித்து முதல் பிரதியை வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியை தடை செய்ய கோரி பல்வேறு இந்து அமைப்புகள் பல போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் முன்னெடுத்த நிலையில் தடையின்றி நிகழ்ச்சி நேர்த்தியாய் திட்டமிட்டபடியே நடந்து முடிந்தது. இந்தியாவில் உள்ள சௌராஷ்டிரா மக்களின் சொந்த மொழியில் பரிசுத்த வேதாகமம் இதுவரை இல்லாத நிலையில் கடந்த 13 இரவு பகலாக திருச்சியை சேர்ந்த எஸ் என் சங்கர் தலைமையில் மொழிபெயர்ப்பு வேலைகள் மிக நேர்த்தியாக நடந்து முடிந்துள்ளது. இந்த வேதாகமத்தை கோவையை சேர்ந்த இந்திய வேதாகம மொழிபெயர்ப்பாளர்கள் சங்கம் மற்றும் பெங்களூரை சேர்ந்த இந்திய வேதாகம சங்கம் பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அங்கீகரித்து முன்வந்து வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மற்றும் ஆங்கில வேதாகமத்தை விட எளிதாக வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை உணர்ந்து கொள்ளும் விதம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது இதன் கூடுதல் சிறப்பாகும். உலகின் எந்த புத்தகத்தையும் எந்த மொழிக்கும் மொழிபெயர்க்கும் உரிமையை சட்டம் கொடுத்திருக்கும் நிலையில் சிலர் தடை செய்ய கோரி எதிர்ப்புகளை தெரிவிப்பது வியப்பாகவே உள்ளது. இந்த வேதாகமத்தை முறையாக மொழிபெயர்த்து வெளியிட்ட திருச்சியை சேர்ந்த எஸ் என் சங்கர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். மதுரையில் மட்டுமல்லாமல் பல மாவட்டங்களில் சௌராஷ்டிர கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் மொழியில இந்த பைபிள் மொழிபெயர்க்கப்பட வேண்ட எண்ணத்தில் 2001 புதிய ஏற்பாடு வெளியிடப்பட்டது. இப்பொழுது முழு வேதாகமும் எங்களுடைய கிறிஸ்தவ சௌராஷ்டிர கிறிஸ்தவ மக்களின் தேவைகளுக்காக இது மொழிபெயர்த்து 1 ஞாயிற்றுக்கிழமை 5 அளவில் சிஎஸ்ஐ கீழவாசல் சர்ச்சில் நாங்கள் வெளியீடு செய்கிறோம், பிரதிஷ்டை செய்து வெளியீடு செய்கிறோம். அவ்வளோதான், இதில் நாங்கள் யாரையும் மதம் மாற்றலை. எங்களுடைய சௌராஷ்டிர கிறிஸ்தவர்களுடைய உபயோகத்திற்காக இதை நாங்கள் வெளியீடு செய்கிறோம். இந்த நல்ல செய்தியை உங்கள் நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆம், சௌராஷ்டிரா மொழி வேதாகமத்தை பெற்றுக்கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பார்வையிடுங்கள். எத்தகைய எதிர்ப்புகள் வந்தாலும் வேதாகமம் நிலைத்து நிற்கும் என்பதற்கு கடந்த கால சபை சரித்திர நிகழ்வுகள் ஆதாரங்களாகும். நன்றி.